இது ஆட் மீன் அறுசுவை. இன்றைக்கி ஒரு அருமையான ஃபிஷ் டமோட்டா சில்லி ஃப்ரை, இதை நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு எனக்கு மறக்காமல் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுக்குங்க, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் வியூவர்ஸ். இப்போது வந்து டமோட்டா சில்லி சாஸ் ஃபிஷ் ஃப்ரை, இதுக்கு பேர். இதை எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு செபஸ்டர் காமிக்கிறேன், நீங்கள் பாருங்கள், ஒன்று ஒன்றா நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். இதுக்கு தேவை வந்து இந்த மாதிரி மீன் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மீன் வந்து கிட்டத்தட்ட ஒரு 400 கிராம் மீன் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி நல்ல மீன் இருந்தால் உங்களுக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்கும், எடுத்து வச்சுருக்கேங்க இந்த மீன். அதுக்கடுத்து 2 தக்காளியை எடுத்து வச்சுருக்கேன். தண்ணி சுடு தண்ணியில் போட்டு கொஞ்சம் அவிக்கணும். ஒரு பாயில் வரும்போது நீங்கள் ஆஃப் பண்ணிவிடுங்க எப்போவுமே. இதுதான் நான் வந்து சில்லி சாஸ் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு உங்களை ரெடி பண்ணும்போது காமிக்கிறேன். உங்களுக்கு முதல்ல இந்த 2 தக்காளியை அவிச்சு வேக வச்சு நீங்கள் எடுத்து வச்சு, அதான் அவிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் வேக வைக்க தேவை, சும்மா லைட்டாக ஒரு கொதி வந்த உடனே இறக்கி வச்சுடுங்க. இறக்கி வச்சு தோலை உரிச்சு நான் எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு படிப்படியாக காமிக்கிறேன், நீங்கள் பாருங்கள். இந்த மாதிரி கொதி வந்த உடனே நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. இந்த அளவு தான் கொதி வரணும் உங்களுக்கு. அதனால் தக்காளியை போட்டுட்டு இந்த அளவு கொதி வந்தோடனே நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி வெந்து இந்த தக்காளியை நீங்கள் எடுத்து வச்சுக்கணும். கொஞ்சம் அதாவது கொஞ்சம் நீங்கள் அவிச்சிட்டே எடுத்து வச்சுக்கணும் இந்த தக்காளியை. இதுக்கப்புறம் நான் என்ன செய்கிறேன்னு பாருங்கள். இந்த பாருங்கள், மிளகாத்தூள். மிளகாத்தூள் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் போடுறேன். 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் போடுறேன். ஒரு நட்சத்திர பூ ஒன்று போடுறேன். நட்சத்திர பூ இதோடு போடுறேன் உங்களுக்கு. கொஞ்சம் மஞ்சத்தூள் போடுறேன். அவ்வளோதான் இதுக்கு தேவையே. இது வந்து டமோட்டா சில்லி ஃப்ரை. டமோட்டா சில்லி ஃப்ரை, வேறு எதுவும் தேவையில்லை. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் போட்டிருக்கேன். இதை நான் அரைச்சி எடுத்துகிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நீங்கள் மறந்துட்டேன், ஒரு வந்து 1/2 டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கோங்க. இதில் ரொம்ப முக்கியம், அரைக்கும் போது சேர்த்து அரைச்சிக்கேன். உப்பு வந்து 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன் உங்களுக்கு. கல் உப்பு தான் போட்டிருக்கேன். உங்கள்கிட்ட இருந்தால் கல் உப்பு போடுங்க. கல் உப்பு இல்லைன்னு சொன்னால் எந்த உப்பு வேணாலும் இந்த அரைச்சி வச்சோம் பாருங்கள். இந்த டமோட்டாவை, டமோட்டா சில்லி சாஸ். இது வந்து டமோட்டா சில்லி சாஸ். இந்த டமோட்டா சில்லி சாஸை இப்போ நம்ம இதெல்லாம் இதை வீட்டிலே செஞ்சனால இது ரொம்ப நல்ல, எந்த விதமான சைடு எஃபெக்டும் கிடையாது உங்களுக்கு. எந்த ப்ரெசர்வேட்டிவும் இதில் இருக்காது. அதனால் இது உடனே நம்ம செஞ்சு சாப்பிட போகிறோம். எப்போவுமே டமோட்டா சில்லி சாஸ் வந்து இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சுக்கோங்க. வீட்டில் கூட நீங்கள் செஞ்சு வச்சுக்கலாம். இன்னும் கொஞ்சம் நைஸாக கிரைண்ட் பண்ணணும். நான் வந்து சரி இப்போ இதுக்கு சட்டியில் போட போகிறோமேன்ட்டு நான் அந்தளவுக்கு கிரைண்ட் பண்ணலை. இப்படி போட்டுட்டு திருப்பி அப்படியே வந்து என்ன பண்ணுங்கள், இதை வந்து அந்த சட்டியில் போடும்போது இந்த சைடு போடுங்க. அப்புறம் நம்ம சட்டியில் போட்டுட்டு ஒரு முறை நம்ம சட்டியை இதில் மீனில் தடவிக்கலாம் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு இதை டாப்பில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் வியூவர்ஸ். இதுக்கு எந்த விதமான மசாலாவே கிடையாது உங்களுக்கு. வெறும் மிளகாத்தூள், கொஞ்சம் உங்களுக்கு வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, டர்மெரிக் பவுடர், சில்லி பவுடர், அவ்வளோதான் இருக்குது. வேறு எதுவுமே கிடையாது உங்களுக்கு. இப்போ நான் சட்டி அடுப்பில் வைக்கிறேன், வைக்கும்போது காமிக்கிறேன் உங்களுக்கு. சட்டி சூடாகிடுச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றுறேன். இதுக்கு எண்ணெய் கூட அவ்வளோவா தேவைப்படாது உங்களுக்கு. பிறவங்க கொஞ்சம் வெங்காயம் போட்டுக்கலாம். நான் எனக்கு வெங்காயம் போட்டால் பிடிக்கும். அதுக்காக நான் வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸ் மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன். இந்த வெங்காயத்தை இதை போடணும். வெங்காயம் வந்து கட்டாயம் கிடையாது, ஆப்ஷனல் தான் உங்களுக்கு. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ நான் வந்து மீனை போடுறேன் பாருங்கள். இப்போ நான் ஏற்கனவே அரைச்சி வச்சு பார்த்தீங்களா, அந்த மசாலாவை இது மேலே ஊற்றி விடுறேன் உங்களுக்கு. இப்போ இந்த டைமில் ஒரு மீனாக லைட்டாக திருப்பி போடுவேன். இப்படி போடுது.
இது ஹோம்மேடு சில்லி ஃப்ரை, இது ரொம்ப டேஸ்டாக இருக்கும் உங்களுக்கு. டமோட்டோ நிறையா போட்டிருக்கனால இதுக்கு புளிப்பு தேவையில்லை உங்களுக்கு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் விவாஸ், நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இது ரொம்ப ஈஸி, நீங்கள் செய்கிறது வந்து உங்களுக்கு 4-5 minutes இந்த ஒர்க்கை முடிச்சிடலாம் உங்களுக்கு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் பாருங்கள், இந்த கழுவி வச்சுருந்தேன், கொஞ்சம் தண்ணி மட்டும் இது மேலே ஊற்றிக்கிறேன் உங்களுக்கு. நம்ம இந்த டமோட்டோ சில்லி சாஸ் வீட்லேயே ரெடி பண்ணிட்டனால இது வந்து நமக்கு எதுவுமே தேவையில்லை. நீங்கள் வெளியே வாங்கி இது நம்ம குக் பண்ணணும் நெசசிட்டியே கிடையாது உங்களுக்கு. அதனால் இதான் உங்களுக்கு ஈஸி. இந்த இது நீங்கள் எப்பவுமே செய்யுங்க. வேறு எந்த மசாலாவுமே இதுக்கு தேவையே இல்லை உங்களுக்கு. அதனால் ரொம்ப உங்களுக்கு குக் பண்ணுறது ரொம்ப ஈஸி. செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் விவர்ஸ். இந்த டொமோட்டோ சில்லி ஃபிஷ் ஃப்ரை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. உங்களுடைய கமெண்ட் எனக்கு கொடுங்க. மறக்காமல் எனக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைமாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுக்குங்க, ஷேர் செய்யுங்க விவர்ஸ். இந்த டொமோட்டோ ஃபிஷ் சில்லி ஃப்ரை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள் மறக்காமல் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுக்குங்க, ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சொல்லுங்கள்.